அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலனி பதினூடாக சந்திருக்கின்றோம். ஸ்டேல் கமாஸ் இடையில் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் நெருக்கமாகிவிட்டது என அமெரிக்கா தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக என்ன விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் என்ற விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து இஸ்மாயில் கனியின் மரணம் குறித்து ஒரு முக்கியமான தகவலை அவருடைய மகன் தற்போது வெளியிட்டிருக்கின்றார். ஹிஸ்புல்லா மீண்டும் மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றது. கத்தார் தலைநகர் டோகாவில் ஒரு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்திருக்கின்றது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளில் மிக நெருக்கமாக நாங்கள் சமாதான உடன்படிக்கைகளை எட்டுவதற்கு மிக நெருக்கமாக இருக்கின்றோம் என அமெரிக்கா, கத்தார், எகிப்து போன்ற நாடுகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்த பின்னர் குறிப்பிட்ட ஒரு விடயம், இது உண்மையில் காசாவில் அமைதியை கொண்டு வருவதற்காக அல்லது காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. ஈரானின் தாக்குதலிலிருந்து ஸ்டேலை பாதுகாப்பதற்காக அல்லது ஈரானின் தாக்குதலை தள்ளி வைத்துக் கொள்வதற்காக அமெரிக்கா ஸ்டேல் ஆடும் ஒரு கபட நாடகம்தான் இந்த பேச்சுவார்த்தைகள். இது கத்தார், எகிப்து இதை அறிந்தும் அறியாதது போல் இருக்கின்றார்களா அல்லது உண்மையில் அறியவில்லையா என்பது மிகப்பெரிய ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் அங்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினத்திலும் 28 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காசாவில். மேற்கு கரையில் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 40 இளைஞர்கள் மேற்கு கரையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் குண்டுவீச்சுகள் நேற்றைய தினமும் காசாவில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்குரிய அக்கறை, ஆர்வம் ஸ்டேலுக்கு இருக்கின்றதா என்பதை அங்கு நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக காட்டி வருகின்றன. ஆனால் அமெரிக்கா எதற்காக ஒரு பேச்சுவார்த்தை என்று வெள்ளையடிக்க முயற்சிக்கின்றார்கள் என்பதுதான் தெரியாத விடயமாக இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக கமாஸினுடைய அதிகாரி ஒருவர், கமாஸின் மூத்த அதிகாரி குறிப்பிடுகின்றார், குறிப்பாக டோகாவில் நடந்த பேச்சுவார்த்தை காசாவில் போர் நிறுத்தம் நெருங்கிவிட்டதாக அமெரிக்கா கூறுவது முற்றுமுழுதாக ஒரு மாஜை என்றும், இது கமாஸுக்கு திருப்திகரமான விதத்திலே இந்த பேச்சுவார்த்தை அமையவில்லை எனவும், குறிப்பாக பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்களை முதலில் செய்யுங்கள், திரும்ப திரும்ப பேசுகின்றார்கள், திரும்ப திரும்ப பேசுகின்றார்கள். உண்மையில் கத்தாரில், எகிப்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டே பல இருக்கின்றது, இருந்தது. ஆனால் கமாஸ் கூறிய ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பு படைகளை காசாவில் பாலஸ்தீன மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும், இதுதான் முதலாவது கோரிக்கை. இது நியாயமான கோரிக்கையும் கூட. பாலஸ்தீன மண்ணில் ஒட்டுமொத்தமாக இந்த ஆக்கிரமிப்பு சியோனிச படை அகற்றப்படாமல் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் வர முடியாது என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான நிபந்தனை. அதை இவர்கள் ஏற்றுக்கொண்டதாக இன்னமும் அது தொடர்பில் ஸ்டேலினுடைய தரப்பில் எந்த உறுதியும் கொடுக்கப்படவில்லை. ஸ்டேல் சொல்வதற்கு முதலே ஸ்டேலுக்கு பதிலாக அனைத்தையும் அமெரிக்கா பேசிவிடுகின்றார்கள். அமெரிக்கா பேச்சுவார்த்தையை நெருங்கிவிட்டோம் என்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேல் அங்கு குண்டுகளை போட்டு 40-50 பொதுமக்களை கொன்று விடுகின்றார்கள். இதுதான் பேச்சுவார்த்தையினுடைய லட்சணமா என்பதுதான் எங்களுக்கு உண்மையில் எழக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த நிலையில் கமாஸ் கூறுகின்றார்கள், ஒரு மாஜையை ஏற்படுத்துவதற்கும் அமெரிக்காவினுடைய கட்டளையை எங்களுக்கு திணிப்பதற்கும் நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். ஸ்ரேலினுடைய கட்டளைகளையோ அமெரிக்காவினுடைய கட்டளைகளையோ திணித்து ஹமாஸையும் பாலஸ்தீன மக்களையும் அடிபணிய வைக்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றோம். ஆனால் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளுக்கும் சமாதான முன்னெடுப்புக்கும் ஒருபோதும் தடையாக இருக்காது. நியாயபூர்வமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நாங்கள் நிச்சயமாக பணயக்கைதிகள் விடுதலையை சாதகமான முறையில் செய்வோம் என்று திட்ட தெளிவான பதிலை ஹமாஸ் கூறியிருக்கின்றது. ஹமாஸ் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களின் பின்னணியில் ஈரானினுடைய வெளிவிகார அமைச்சர் இன்று ஒரு மிக முக்கியமான கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக நேற்றைய தினம் அலி பகேரி அவர்கள் எகிப்தினுடைய வெளியுறவு மந்திரியுடன் ஒரு முக்கியமான தொலைபேசி உரையாடலை மேற்கொண்ட சூழ்நிலையில், இஸ்மாயில் கனியின் படுகொலைக்கு பதில் தாக்குதல் நடத்துவதற்குரிய தார்மீக உரிமை எங்களுக்கு இருக்கின்றது, ஏனெனில் இந்த படுகொலை எங்களுடைய மண்ணில் நடைபெற்றிருக்கின்றது, எங்களுடைய தலைநகர் டெஹ்ரானில் எங்களுடைய விருந்தினருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கின்றது, தாமதித்தாலும் பதிலடி நிச்சயம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதற்கான தயார்படுத்தல்கள் முழுமையாக நடைபெற்று வருகின்றன. எனவே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று கேட்பதற்கு எந்த விதமான நியாய தர்மங்களும் உங்களுக்கு கிடையாது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக எகிப்து
ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சருடன் பேசும் பொழுது நீங்கள் ஏதாவது தாக்குதலை செய்துவிட வேண்டாம், பேச்சுவார்த்தைகள் நல்ல கட்டத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது, ஒரு நல்ல முடிவு பெறும் என்பதுதான் அமெரிக்காவை பல எகிப்தும் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு ஈரான் வெளிவகார அமைச்சர் ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு கண்மூடித்தனமான ஒரு ஆதரவை வழங்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் இராணுவ உதவிகளையும் செய்து வரக்கூடிய அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு மத்தியஸ்தராக இருப்பது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, நம்பகத்தன்மையான விடயம் இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். ஏனெனில் இரண்டு பேர் சண்டையிடுகின்றார்கள், சண்டையிடக்கூடிய இரண்டு பேரையும் சமாதானம் செய்ய ஒருவன் வர வேண்டுமாக இருந்தால் அவன் இரண்டு பக்கத்திலும் சாராத ஒருவனாக இருக்க வேண்டும், இந்த பக்கத்திலும் சாராதவனாக இருக்க வேண்டும், இந்த பக்கத்திலும் சாராதவனாக இருக்க வேண்டும், அல்லது இந்த பக்கத்தில் உள்ளவருக்கு எதிரியாகவோ அந்த பக்கத்தில் இருப்பவருக்கு எதிரியாகவோ இருக்கக்கூடாது. ஏனால் அப்படி இருந்தால் அவர் ஒரு நடுநிலைத்தன்மையோடு அந்த சமாதான ஒப்பந்தத்தை செய்விக்க முடியாது. இது யதார்த்தம். ஊருக்குள் கூட ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இரண்டு பக்கத்திற்கும் பொதுவான ஒரு நபரை, இரண்டு பேருக்கும் ஆதரவற்ற ஒரு நபரைத்தான் அங்கு பஞ்சாயத்திற்கு கூட்டி வருவார்கள். ஆனால் அமெரிக்கா முழுக்க முழுக்க இஸ்ரேலினுடைய இனப்படுகொலைக்கு ஆதரவளிக்கக்கூடிய நாடு. இந்த யுத்தத்தில் அமெரிக்காவின் குண்டுகளை போட்டுத்தான் 40,000 மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை கொலை செய்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தின் ஆயுதங்களில் பெரும்பாலானவை அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள், அயன்டோம் முதல் பல பொம்பர் வெடிகுண்டுகள் வரை அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள். அப்படி இருக்கும்போது கொலைகாரனுக்கு குண்டுகள் கொடுப்பவன், கத்தி கொடுப்பவனே சமாதான தூதுவராகவும் பெறுவது எந்த வகை நியாயம் என்பதை தெரியவில்லை. அதை எகிப்திடம் ஈரான் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கு எகிப்து என்னவாதான பதிலை சொன்னார்கள் என்பது தெரியவில்லை. ஏனெனில் எகிப்து, கத்தார் போன்ற நாடுகள் கூட இதில் இரண்டு பக்கமும் இல்லாமல் மதில் மேல் பூனைகளாக பாலஸ்தீன பக்கத்தில் தான் நிற்கின்றோம், நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தான் நிற்கின்றோம், இஸ்ரேல் அமெரிக்கா செய்வது தவறு என்று நேரடியாக முகத்தில் அறைந்தபடி சொல்வதற்கும் தயங்குகின்றார்கள். மறுபுறத்தில் அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள், ஹமாஸுக்கு எதிரானவர்கள், நாங்கள் அமெரிக்காவின் பக்கத்தில் தான் நிற்போம் என்று சொல்வதற்கும் அச்சம். ஏனெனில் தங்களுடைய அரசியல் கெட்டுவிடும், எனக்கு அங்கிருக்கும் மக்கள் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள். இதன் காரணமாக இவர்களுடைய கருத்துக்கள் கூட இப்படி இருக்கும்போது ஈரானினுடைய இந்த கருத்துக்கள் வலுவானதாக எகிப்தினுடைய வெளிவகார அமைச்சருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான ஜெனினில் ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸினுடைய இரண்டு முக்கிய தளபதிகள் ஜெனின் பட்டாலியனை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளதுடன் இதற்கு மிக கடுமையான பழிவாங்கல் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என தெரிவித்திருக்கின்றார்கள். அல்கசாம் படையணியினுடைய ஜெனின் கமாண்டர்கள் ரவாத் மஹ்மூத் தவாசி மற்றும் அகமது வாலித் அபு ஓரா ஆகியோரே IDF அவர்கள் சென்று ஒரு காரை குறிவைத்து நடத்திய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இந்த நிலையில் நேற்று இந்த தாக்குதல் நடைபெற்ற சம நேரத்தில் ஹமாஸ் காசாவிலும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். காசாவில் இஸ்ரேலிய வீரர்களை குறிவைத்து டெல் அல் ஹாவாக்கு அருகே மிகப்பெரிய அளவில் கண்ணிவெடி தாக்குதல், ஸ்னைப்பர் தாக்குதல், துப்பாக்கிச் சண்டை என்பவை நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலினுடைய ஒரு மெகாவாட் டேங்கியும் கவச வாகனமும் வெடித்து சிதறியதாகவும் நேரடி துப்பாக்கிச் சூட்டில் 6 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்திருப்பதாக அல்கசாம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல காயமடைந்தவர்களையும் இறந்த உடலங்களையும் மீட்பதற்காக அந்த பகுதியில் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து சென்றிருக்கின்றன என்ற கருத்தும் தற்போது முக்கியமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஊடகங்களாலேயே வெளியிட்டிருக்கின்றது. எனவே நேற்றைய அல்கசாம் படைப்பிரிவின் தாக்குதல் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவான சேதங்களை அங்கு காசாவுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஹமாசுடன் ஒப்பந்தத்தை உடனடியாக இஸ்ரேல் அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மிகப்பெரிய அளவிலான போராட்டம் தற்போது இஸ்ரேலுக்குள் ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேலினுடைய டெல் அவிவ், கைவா, ஜெருசலேம், நெஸ்டியானோ போன்ற நகரங்களில் பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்தை கோரி வீதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். இன்னும் நேரம் மிக மிக குறைவாக இருக்கின்றது. எஞ்சியிருக்கும் பணைய கைதிகள், இறந்தவர்களின் உடல்கள் உட்பட நேரம் கடந்து விட்டதாக எதிர்ப்பாளர்கள் அச்சம் வெளியிட்டதுடன் இந்த முறை சமாதான ஒப்பந்தத்தை தவறவிட்டால் எங்களுடைய உறவினர்களை நாங்கள் உயிருடன் பார்ப்பது என்பது முடியாத காரணம் நெதன்ஜாக உடனடியாக இந்த தாமதத்தை நிறுத்தி ஹமாஸுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்து எங்களின் உறவுகளை மீட்டு வாருங்கள் என ஒரு மிகப்பெரிய போராட்டம். இதுவரை நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்டிருந்த நிலையில் தற்பொழுது ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் தெருக்களில் திரண்டு
அங்கே நெதன்யாகுவுக்கு எதிராகவும் படை கைதிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்கு ஆதரவாகவும் மிகப்பெரிய போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் இஸ்ரேல் முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு இஸ்ரேலில் போராட்டங்கள் தீவிரமாக நெதன்யாகுவுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் கனேயின் மரணம் தொடர்பாக படுகொலை தொடர்பாக ஹமாஸ் தலைவரினுடைய மகன் ஒரு மிக முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே இஸ்மாயில் கனியின் குடும்பத்தில் 90% கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்க அவருடைய ஒரே ஒரு மகன் தப்பியிருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், ஈரானில் அவர் டெஹ்ரானில் நடந்த மரணச்சடங்கில் கூட கலந்து கொண்டிருந்தார். கொல்லப்பட்ட எங்களுடைய தந்தை ஹமாஸினுடைய தலைவர் டெஹ்ரானில் வழிகாட்டப்பட்ட ஏவுகணையால் கொல்லப்பட்டதாகவும் அவருடைய மொபைல் போன் மூலம் கண்காணிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜூலை 31 அன்று பதவியேற்பு விழாவில் கனியை கலந்து கொண்ட சிறிது நேரத்தில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட தங்குமிடத்திலே அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் அதன் பின்னரே அந்த துல்லியமான ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அவருடைய மகன் தெரிவித்து அந்த தொலைபேசி அழைப்பு வந்ததனுடைய நோக்கம் அவர் அந்த தங்குமிடத்தில் IRGC-யினுடைய ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய அந்த தங்கும் விடுதியில் தான் தங்கியிருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அந்த அழைப்பு வந்ததாகவும் அந்த அழைப்பை அவர் கோல் எடுத்து அட்டன் செய்திருக்கின்றார் எனவும் அதன் பின்னரே இந்த தாக்குதல் துல்லியமாக வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மூலம் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அவர் முக்கியமாக வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே இஸ்மாயில் கனியை தங்கியிருந்த அந்த அறைக்குள் ஏற்கனவே பொருத்தப்பட்ட வெடிகுண்டுகளை வைத்து தூர இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூடாக இயக்கி அதை வெடிக்க வைத்திருக்கின்றார்கள் என்று பல்வேறுபட்ட செய்திகளையும் மேற்கத்திய ஊடகங்கள் வெளியிட்டிருந்தார்கள். அது பல ஊடகங்களிலும் வெளியான முக்கியமான விடயமாக இருந்தது. ஏற்கனவே அந்த அறையில் பொருத்தப்பட்ட குண்டுகள் தான் வெடிக்க வைப்பட்டமை அவருடைய மரணத்திற்கு காரணம் என சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இஸ்மாயில் கனியையின் உடைய மகன் அது காரணம் அல்ல, அவருடைய தொலைபேசி அழைப்பை இலக்காக கொண்டு அந்த இடம் லொகேஷன் முழுவதும் ட்ராக் செய்யப்பட்டு அந்த இடத்தில் ஒரு வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மூலம் நடத்தப்பட்ட துல்லியமான தாக்குதல் தான் அவருடைய மரணத்திற்கு வழிவகுத்தது என்ற ஒரு கருத்தை இஸ்மாயில் கனியினுடைய மகன் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். முன்பு சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நிச்சயமாக ஈரானினுடைய உளவுத்துறை அல்லது நம்பகமான ஆதாரங்கள் ஏதாவது இவருக்கு கிடைத்திருக்கும் பட்சத்தில் தான் இப்படியான ஒரு கருத்தை 15 நாட்கள் கடந்து அவர் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்று பரவலாக நம்பப்படுகின்றது. அதுவும் முக்கியமான ஒரு செய்தியாக தற்பொழுது வெளியாக இருக்கின்றது. அடுத்த ஹிஸ்புல்லாக்கள் வடக்கு இஸ்ரேலில் ஒரு மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நேற்று நடத்தியிருக்கின்றார்கள். 40-க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் ஹிஸ்புல்லாவின் உடைய பிரதேசத்திலிருந்து வடக்கு இஸ்ரேல் முழுவதும் மிக கடுமையான முறையில் ஏவப்பட்டிருக்கின்றன. அல்லாலம் தளம், மெட்டுலா படைத்தளம் மற்றும் கிரியாத் சோம்னா ஜெனட் உட்பட பல்வேறுபட்ட பிரதேசங்களில் இந்த ஏவுகணைகள் விழுந்து வெடித்ததாகவும் பல ஏவுகணைகளை இஸ்ரேலினுடைய அயன்டோம்களினால் இடைமறிக்க முடியவில்லை என்பதும் அயன்டோம்கள் செயலிழந்து விட்டதா என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றன. ஹிஸ்புல்லாவின் உடைய ஏவுகணை ராக்கெட்டுகள் விழுந்து வெடித்ததால் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிகள் பல தீப்பற்றி எரிந்ததான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான இந்த ஏவுகணை ராக்கெட் வீச்சுகளின் போது காட்டுத்தீ அங்கு அடிக்கடி ஏற்படுவது ஒரு வழக்கமான விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் மிகவும் வறண்ட ஒரு கோடை காலம் அங்கு எல்லையில் காணப்படுவதால் ஹிஸ்புல்லாவினுடைய ராக்கெட்டுகள் காட்டுப்பகுதியில் விழுந்தபோது அங்கு அது மிகப்பெரிய அளவில் தீ விபத்தாக பரவி இருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு கணிசமான சேதத்தை தாம் ஏற்படுத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது. அடுத்து லெபனானில் ஏற்கனவே ஷுபாட் ஷுக்கரனுடைய ஹிஸ்புல்லாவினுடைய மூத்த தளபதி கொல்லப்பட்ட பதற்றம் அடங்குவதற்குள் மீண்டும் ஸ்ரேலின் உடைய ட்ரோன் தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படையணியினுடைய முக்கியமான கமாண்டர் கசைன் இப்ராஹிம் அவர்கள் வீரமரணம் அடைந்திருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது. ஸ்ரேலினுடைய ட்ரோன் தாக்குதல் காரணமாக அவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த ட்ரோன் துல்லியமாக அவர் மீது தாக்குதல் நடத்தி குசைன் இப்ராஹிம் கொல்லப்பட்டிருப்பதாக IDF இராணுவமும் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே ஃபுவாட் சுக்கரினுடைய மரணம் மிகப்பெரும் அதிர்வுகளையும் அங்கு அது பதற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவின் அடுத்த நிலை தலைவரும் கொல்லப்பட்டுள்ளமை மிகப்பெரிய பதற்றத்தில் ஸ்ரேல் லெபனானுக்கு இடையில் ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக அங்கே இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக காசாவிலும் உலகிலும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு
மீண்டும் ஒரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உளம்பின் சந்துரு. வணக்கம்.